வாரா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா? நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? பத்திரமா பாதுகாப்பா இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன அன்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஃபாதர் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? ஆமாம், நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் திருவழிபாட்டு ஆண்டு இன்று தொடங்குகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அது எப்படி? திருவருகை காலம், அதுதான் வந்து முதல் காலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருவருகை காலம் அப்படின்னா என்ன? சீசன் ஆஃப் அட்வென்ட் அப்படின்னா என்ன? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையை எதிர்நோக்கி காத்திருப்பது, அவரை வரவேற்பதற்கு நாம் தயாராக ஆயத்தமாக விழிப்பாக இருப்பது, அதுதான் இந்த சீசன் ஆஃப் அட்வென்ட், திருவருகை காலம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் வாரம், நான்கு வாரங்கள் உண்டு. இந்த முதல் வாரம் எதிர்நோக்கு வாரம் என்று அனுசரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எதிர்நோக்கு என்று சொல்லும்போது என்னது? தளராது ஆர்வத்தோடு ஆண்டவருக்காக காத்திருத்தல், அதுதான் எதிர்நோக்கு இல்லையா? நம் ஆண்டவர் இதோ நமக்காக வரப்போகிறார், மீண்டுமாக பிறக்கப் போகிறார். அவருடைய இரண்டாவது வருகையை நாம் மிகவும் ஆர்வத்தோடு எதிர்கொள்வதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். அந்த காத்திருத்தல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண காத்திருத்தல்ல, சிறந்த தயாரிப்போடு நாம் காத்திருத்தல். அதை மையப்படுத்தும் விதமாக தான் இந்த நாளில் அந்த முதல் மெழுகுவர்த்தியானது ஏற்றப்படுகிறது இல்லையா? அதனால் நாம் தகுந்த தயாரிப்போடு ஆண்டவரை எதிர்கொள்ள நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் சரிங்களா? நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதனால் நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கணும். இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். இன்று அன்புகளை நல்ல விசாரிக்கலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடல் பார்க்கலாம், வாங்க. செவி கொடுத்தார், எழுந்திட எனக்கு அவர் கை கொடுத்தார், பாறையில் கால்களை ஊன்றச் செய்தார், பாதையில் துணை வரும் காவலானார். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். ஆவலுடன் நான் ஆண்டவர்க்காக காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, பாடல் பார்த்துட்டீங்களா? முதல் அன்பரை நம்ம கூப்பிட்டு நல்லா விசாரிக்கலாமா? வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர், நீங்க நலமா ஃபாதர்? நாங்க நலமா இருக்கிறோம், இயேசுவுக்கு புகழ் உங்களுக்கும். அப்புறம் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என் பேரு மரிய மகிழ்ச்சி ஃபாதர். மரிய மகிழ்ச்சியா? ஆமா ஃபாதர். அருமையான பெயர் சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரோ பேர் ராபின்சன். எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஃபாதர், ஒரு பொண்ணு ஒரு பையன். பையன் பேர் வந்து சாண்டோ, பொண்ணு பேர் வந்து மார்த்தா ஜேசினி. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்துல இருந்து பேசுறோம் ஃபாதர். ஓ, சிவகங்கை மறை மாவட்டம் இல்லையா? ஆமா ஆமா ஃபாதர், சிவகங்கை மறை மாவட்டம். உங்க பங்கு ஆலயத்தோட பேரு? தூசேப்பர் ஆலயம். ஓ, கோயில் இருக்கு. வந்திருக்கோமே நாங்க அங்க முன்னாடி ஒரு ரெண்டு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பாக ஒரு தடவை நம்பிக்கை மறுமலர்ச்சி கூட்டத்திற்காக அங்க வந்திருந்தோம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லுங்க ஒரே வார்த்தையில. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, தீமைகளை அகற்றும் மாதா டிவி. அப்படிங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் எனக்கு. ஃபாதர், அந்த சேனல் வந்து பாக்குறதுனால வந்து நம்மளோட உள்ள தீமைகள் வந்து நம்ம இப்படிலாம் இருக்கணும் வாழணுங்கறத வந்து கற்றுக் கொடுக்குது ஃபாதர். ஆமா, நம்ம இப்படிலாம் ஒரு லைஃப்ல இருக்கணும், இதெல்லாம் நம்ம தப்பையெல்லாம் வந்து உணர்ந்து வாழணுங்கிறது வந்து மாதா டிவி கட்டாயமா கத்து கொடுக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்குமே இது புரியும் நான் நினைக்கிறேன் ஃபாதர். உங்களை தூண்டக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகள் பெயர் சொல்லுங்களேன்.
ஆராதனை ஃபாதர் ஆராதனை தான் ரொம்ப நாங்க முக்கியமா பாப்போம் காலையில கடவுள் வணக்கத்தோட எல்லாமே வருது ஃபாதர் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ஓ அந்த குரல்வழி இறைமொழி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த இறையம் இயற்கையும் ஒரு பாலைவனத்தை பத்தி சொன்னாங்க ஃபாதர் ஆ சரி சரி ரொம்ப நல்லா இருந்து கேக்குறதுக்கு மாஸ் வந்து நாங்க ஈவினிங் மாஸ் பாப்போம் ஃபாதர் காலையில எங்கனால பார்க்க முடியல ஈவினிங் மாஸ் 6 மணிக்கு பாப்போம் பிரசன் நகர்ல இருந்து ஒலிபரப்பாகிறது உடனிருந்த சீடர்கள் யார் இயேசு தோற்றம் உருமாற்றம் இருக்குல இயேசு வந்து உருமாற்றம் ஆமா தெரியுது ஃாதர் தெரியுது ஃாதர் ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியுமா ஃாதர் ஓகே முதலாவது ஆப்ஷன் வந்து பேதுரு யாக்கோபு யோவான் இரண்டாவது ஆப்ஷன் வந்து பேதுரு யோவான் தோமா மூன்றாவது ஆப்ஷன் வந்து பேதுரு யோவான் மத்தேயு பேதுரு யோவான் மத்தேயு அப்படிங்களா ஆமா ஃாதர் என்ன போங்க பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஓகே ஃபாதர் பரவாயில்ல நீங்க விவிலியத்தை டைவ் செய்து எடுத்து வாசியுங்கள் வாசித்து நீங்க இன்னைக்கே கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே ஃபாதர் ஓகே ஃபாதர் பரவாயில்ல நீங்க நிகழ்ச்சியில அருமையாக பங்கெடுத்தீங்க நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ரொம்ப உற்சாகமா இருந்துச்சு பங்கெடுத்ததற்கு நன்றி வாழ்த்துக்கள் நன்றிமா நன்றி ஓகே ஓகே ஃபாதர் தேங்க் யூ ஃபாதர் அன்பர்களே சகோதரி மரிய மகிழ்ச்சி ரொம்ப அருமையான அழகான தமிழ் பெயர் கொண்ட சகோதரி நல்லா அழகா பேசினாங்க நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க வாழ்த்துக்கள் அடுத்த அன்பரை கூப்பிடலாமா வணக்கம் வணக்கம் நலமா நீங்க நலமா நலமா ஃாதர் எல்லாரும் நல்லா இருக்கோம் ஃாதர் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா தொலைக்காட்சியில இருக்கவங்க எல்லாரும் மகிழ்ச்சியா நல்லா இருக்காங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல சரிங்க ஃாதர் என்னோட பேர் ரீதா மேரி வயசு 50 நான் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல்ல எச்எம்மா இருக்கேன் சரி வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல வீட்டுக்காரர் இருக்காரு அவர் சார் வந்து ஒரு மிடில் ஸ்கூல் வச்சோம் அதிசயநாதன் பொண்ணு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன் அதிசய ஏஜென்சி பொண்ணு பேரு பையன் பேரு ஜெயபாலன் ஓ சரி எங்க இருந்து பேசுறீங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி ஃாதர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி உங்க பங்கு ஆலயத்தோட பேரு அதிசய அன்னை ஆலயம் அதிசய அன்னை ஆலயம் என்ன ஸ்பெஷலா அந்த பேர் வச்சிருக்காங்க என்ன அதிசயம் நடந்ததுங்க அது அதிசயம் என்னங்கிறது நமக்கு அந்த வரலாறு தெரியாது ஃாதர் மாதாவோட பேரு அதிசயங்கிறது தெரியும் அதிசய அன்னைங்கிறது ஆனா அது எனக்கு அதனோட டீடைல்ஸ் தான் நாங்க வந்து கிராமத்துல பக்கத்துல ராசியமங்கலம் ஃாதர் பிறந்த ஊர் கல்யாணம் பண்ணி கொடுத்தது பாத்திமா நகர் நாங்க இங்க வந்து வீடு கட்டி இடம் வாங்கி வீடு கட்டி ஸ்டே பண்ணிருக்கோம் இது வேலைக்காக பிள்ளைங்களோட படிப்புக்காக வேலைக்காக குடிபெயர்ந்து வந்தது அப்புறம் மாலா தொலைக்காட்சியை பற்றி சொல்லுங்க ஒரே வார்த்தையில மாதா தொலைக்காட்சி சொல்லணும்னா மூணு சொல்லுவேன் கரெக்டா மாதா தொலைக்காட்சிங்கிறது மன்னகத்திற்கு கிடைத்த விண்ணக காட்சி இன்னொன்னு வந்து மாதா தொலைக்காட்சி மறைநூலின் மறைபொருளை விளக்கும் காட்சி அடுத்தது மரியாளின் மகத்துவத்தையும் மாபரனின் மாண்பையும் விளக்கும் காட்சி இது எனக்கு ரொம்ப நாளா ரொம்ப அருமையா சுவாசித்திருக்கிறீங்க நல்லா இருக்கு அழகு அழகா இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப அருமையான வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்திருக்கிறீங்க நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது இப்படிலாம் சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு எனக்கு இந்த நற்கரணை இது ஆராதனை நடக்குது இல்ல ஃாதர் 11 மணிக்கு இல்ல பெரும்பாலும் நான் வந்து கடவுளோட வார்த்தையை வந்து ரொம்ப விசுவாசிப்பேன் என்னோட வாழ்க்கையிலயும் சரி எப்போதுமே சரி காலையில எனக்கு எழுந்த உடனே கடவுளோட வார்த்தை எனக்கு செவிக்கு உணவுன்னு கேட்பேன் இல்லையே நற்செய்தி வாசகத்தை அது மெயினா கேட்டேன் ஃாதர் அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்ததுதான் மத்த வேலையெல்லாம் நமக்கு வாய்க்கு உணவு வயிற்று உணவுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் செவிக்கு உணவு கடவுளோட வார்த்தையை தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னே அந்த லைவ் மாஸ் வந்து டெய்லி ஏ பிளஸ் வச்சிருக்கேன் ஃபாதர் எப்படியும் வேலை காலையில வெளியே வாசலாம் பிரிக்கிட்டு முடியாது அந்த உடனே ஃபர்ஸ்ட் லைவ் மாஸ் அதை பாத்துறேன் ஏன்னா அது இல்லைனாக்கா அது எடுக்கலைன்னா மாதா டிவியில வச்சிருக்கேன் 6 மணி மாசத்துல அடுத்தது 11 மணி எனக்கு நான் ஜாபுக்கு போறதுனால அப்புறம் 10 வீட்டுல இருந்தேனாக்கா 10 மணிக்கு ஜெபமாலை கேட்பேன் அப்புறம் வந்து இந்த சகாய பலிக்ஸ் ஃபாதர் போறாரு பாத்தீங்களா
அடுத்தது நெறிகாட்டு மாலுமைகள்ல ஃபாதர் அந்த அந்தனிசாமி ஃபாதர் அவருக்கு கூட நான் ஒரு தடவை போன் பண்ணி பேசினேன். அவரு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே பேசினேன். நல்லா இருக்கு ஃபாதர், அவரோட அவர் சொல்ற துணி நல்லா இருக்கும் ஃபாதர், பயங்கரமா இது பண்ணுவாரு. எனக்கு இப்ப கொஞ்ச நாள் வந்து இந்த ஆன்லைன்ல ஒரு மீட்டிங் நடக்குது, அதனால எனக்கு வந்து மாஸ் பாத்துருவேன் ஃபாதர். 10 மணிக்கு ஜெபமாலையில வச்சிருவேன், அடுத்தது 11 மணிக்கு நற்கரணி ஆராதனை கம்பல்சரி அட்டன். அதுவும் நீங்க பாருங்க நடத்துறீங்க ஃபாதர்ஸ் சேர்ந்து, பயங்கரமா இருக்கு எனக்கு. நான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுவேன் அன்னைக்கு உள்ள நிகழ்ச்சி அந்த ஆராதனை நிகழ்வுகள் பூரா. எனக்கு உண்மையாவே வந்து டைரக்டா நீங்க என்னமோ விண்ணகத்துக்கு கூட்டி போற மாதிரி ஒரு நிகழ்வு தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுல நான் வந்து அதிகமா மாதா தொலைக்காட்சி விரும்பி பார்ப்பேன் ஃபாதர். எங்க வீட்டுல இந்த நியூஸ் பாக்குறதுனால சாரு இது மாதிரி பையன் வந்தாக்க பையன் ஒரு சேனல் வைப்பாரு, எப்ப பார்த்தாலும் மாதா தொலைக்காட்சி நீயே கிடக்குறியா அப்படிம்பாரு. நான் வந்து இந்த ஒரு சேனலை தவிர வேற எதையுமே பார்க்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த எந்த டிவி சீரியல் படம் அந்த மாதிரி எதுவுமே லைக் பண்ண மாட்டேன். எப்ப வந்துச்சு இது எனக்கு இந்த பணம் கட்டி இந்த சேனல் எப்ப எனக்கு இது பண்ணாங்களோ அன்னையில இருந்து இன்னேற வரைக்கும், அதாவது எந்த டைம் வெளியில அவங்க கிளம்புவாங்க வீட்டுக்காரரு பசங்க அது அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணோட அடுத்த செகண்டே 602 தான் என்னோட சேனல். மாதா தொலைக்காட்சிய உங்களுடைய ஜெபம் தான் வந்து மாதா தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய பலமா சப்போர்ட்டா இருக்கும். என்னால முடிஞ்ச டொனேஷன் ஒரு 2-3 தடவை அனுப்புறேன். கொடுங்க இப்போதைக்கு, கொஞ்சம் கண்டிப்பா கொடுப்பேன் ஃபாதர். நிறைய எனக்கு ஒரு நான் ஒரு தொழில வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன். டைம்ல அந்த தொழில எனக்கு நல்லபடியா பிசினஸ் நடந்தா நான் மாதாட்ட ரொம்ப நாள் மனசுக்குள்ளே அந்த வேண்டுதல் வச்சிருக்கேன். கண்டிப்பா மாதா வந்து நம்ம காத்திருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோட வேண்டுதல் செய்யுங்க. அன்னை மரியா உங்களுக்காக பரிந்துரை செய்வார். சரி, விவிலியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கான கேள்வி, இயேசு தோற்றம் மாறிய போது உடன் இருந்த சீடர்கள் யார்? இயேசு தோற்றம் மாறிய போது உடன் இருந்த சீடர்கள் யார்? ஆப்ஷன் உண்டா ஃபாதர்? முதலாவது ஆப்ஷன் வந்து பேதுரு, யாக்கோபு, யோவான். இரண்டாவது ஆப்ஷன் வந்து பேதுரு, யோவான், தோமா. மூன்றாவது ஆப்ஷன் வந்து பேதுரு, யோவான், மத்தேயு. பேதுரு, யாக்கோபு, யோவானா? பேதுரு, யோவான், தோமாவா? பேதுரு, யோவான், மத்தேயுவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன் ஃபாதர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது? பேதுரு, யாக்கோபு, யோவானா? ஆமா ஃபாதர். அத நீங்களே சொல்லுங்களேன். சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். அதுதானங்களா? அதுதான் எனக்கு தோன்ற மாதிரி இருக்கு. சரியான பதில சொல்லி இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே ஃபாதர், தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஃபாதர். ஏன்னா கல்லறைக்கு ஓடின சீடர்கள் விரைந்து ஓடுனாங்கல்ல, மகதலை மரியா போய் சொல்லையில விரைந்து ஓடுனாங்கல்ல. இவங்க தோற்றம் மாறிய போது இவங்க தான் ஆண்டவரோட உடனே இருந்தாங்க. ரொம்ப அருமையா நல்ல நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ந்து ஜெபத்தில் அடைந்திருக்கோம். ஓகே ஃபாதர், நன்றி ஃபாதர், நன்றி ஃபாதர். நண்பர்களே, சகோதரி ரீட்டா மேரி ரொம்ப நல்லா பேசினாங்க, நல்ல கருத்துக்களை சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பாராட்டுக்கள், நன்றிகள், சரியான பதிலையும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பாடல் பார்க்கலாம் வாங்க. தந்தையும் தாயும் மறந்துட்டாலும் மறந்திடாத தெய்வமே, நண்பரும் உறவும் பிரிந்திட்டாலும் பிரிந்திடாத இயேசுவே, உனது இரக்கம் இன்றியே உயிர்கள் வாழ்வது இல்லையே, உனது இரக்கம் இன்றியே உயிர்கள் வாழ்வது இல்லையே. கண்ணியமான சிறகின் நிழலே அனைத்து காக்கும் நாயனே, தந்தையும் தாயும் மறந்திட்டாலும் மறந்திடாத தெய்வமே, நண்பரும் உறவும் பிரிந்திட்டாலும் பிரிந்திடாத இயேசுவே.
மன தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, பாடல் பார்த்துட்டீங்க. இரண்டு அன்பர்கள் அருமையாக சொன்னதை கேட்டுட்டீங்க. இப்ப மூன்றாவது அன்பர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்டலாமா? வணக்கம். வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நலமா, நீங்க நலமா? நலமா இருக்கும் ஃபாதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. என் பேர் சுஷ்மிதா ஃபாதர், நான் பி செகண்ட் இயர் படிக்கிறேன். அம்மா பேரு அமலா மேரி, அப்பா பேரு செல்வராஜ். எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னை திருவான்மியூர் பக்கத்துல பாலவாக்கத்துல இருந்து பேசுறோம். ஓ, பாலவாக்கம் புனித அந்தோணியார் ஆலயமா? ஆமா ஃபாதர். ஓ, ரொம்ப ஃபேமஸான சர்ச் ஆச்சு அது, இல்லையா? ஆமா ஃபாதர், ஆமா ஃபாதர். அந்தோணியார்ட்ட நல்லா வேண்டிக்குவீங்களா? உங்களுக்கு நிறைய பரிந்துரை செய்யணும்னு? ஆ, வேண்டிப்போம் ஃபாதர், எல்லாருக்காவும் வேண்டிப்போம். ஆ, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் மாதா தொலைக்காட்சி பற்றி சொல்லுங்க ஒரே வார்த்தையில. மாதா தொலைக்காட்சினா ஒரு தாய் வீடு மாதிரி ஃபாதர். தாய் வீடு மாதிரி? ஏன் அப்படி நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். ஆமா, அம்மா வீட்டுக்கு போனா எந்த கஷ்டமும் தீந்துடும். அதே மாதிரி மாதா டிவிய பார்த்தா எந்த கஷ்டமும் இருக்காது மனசுல. கஷ்டமா பாக்கும்போது அது ஒரு ஆறுதலா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். எந்த நிகழ்ச்சி எல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு? ஆராதனை பார்த்தா கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். எல்லாமே பார்த்தா நல்லாதான் இருக்கும். எதுவுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே அப்படியே இப்ப எடுத்து வாசினா கூட பைபிள்ல இருந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே கத்துக்கிறோம். மாதா டிவில இருந்து நிறைய கத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்க மட்டும் தான் பாக்குறீங்க? சொல்லி தருவாங்களோ அதே மாதிரி மாதா டிவி நிறைய கத்து கொடுக்குது. பரவாயில்ல. ஒரு ஒரு இளம் பெண்ணா இருந்து ரொம்ப ஆர்வம் மாதா தொலைக்காட்சி பாக்குறீங்க. எத்தனை உங்க நண்பர்கள் நீங்க சொல்லுவீங்களா அதை பத்தி, மாதா டிவிய பத்தி? ஆ, சொல்லுவோம் ஃபாதர், நிறைய பேர் பாப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் பாப்பாங்க. ஓ, பரவாயில்ல. அப்புறம் உங்க வீட்ல எல்லாரும் நல்லா பாப்பீங்களா? ஆ, எல்லாருமே பாப்போம் ஃபாதர். காலையில எந்திரிச்சனே மாதா டிவி தான் போடுறது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க. சரி, இப்ப விலையத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆ, கேளுங்க ஃபாதர். உங்களுக்கான கேள்வி, இயேசு மூன்று சீடர்களை ஏன் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டி சென்றார்? ஆப்ஷன் ஃபாதர். ஆப்ஷன்ல முதலாவது ஆப்ஷன் ஜெபிப்பதற்காக, இரண்டாவது ஆப்ஷன் அறிவுரை வழங்குவதற்காக, மூன்றாவது ஆப்ஷன் தோற்றம் மாற. தோற்றம் மாற ஃபாதர். அப்படிங்களா? இல்ல இல்ல, ஜெபிப்பதற்காக. அப்படிங்களா? ஜெபம் செய்வதற்கு. ஆமா ஃபாதர். இல்லங்க, இப்படி பண்ணிட்டீங்க. தோற்றம் மாறன்றீங்க, அப்புறம் ஜெபிப்பதற்காகன்றீங்க. இதுதான் சொல்ல போறீங்கன்னு தெரியலையே. இப்போ கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். இல்ல, கடைசியா தோற்றம் மாறதான் ஃபாதர். கடைசியா தோற்றம் மாறதானா? சரியான பதில சொல்லிருக்கீங்க, தோற்றம் மாறுவதற்காகத்தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களை போட்டு இப்படி கேள்வி கேட்டு பயந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அஜாஜோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது, சும்மா விளையாட்டுக்கு தான். சரிங்களா? இல்ல சார், பயப்படல. ஆனா வந்து எது கரெக்டா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சனால கொஞ்சம் அன்பர்களே, சகோதரி சுஷ்மிதா ரொம்ப நல்லா பேசினாங்க, நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. சரியான பதில வந்து தடுமாற்றம் அடைந்தாலும் பரவாயில்ல சொல்லி சமாளிச்சு ஜெயிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள். இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிடுவோம், கூப்பிடலாமா? வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா, நீங்க நலமா? நலமா ஃபாதர், நீங்க எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கறோம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க முதல்ல. ஃபாதர், என் பேர் வின்சென்ட். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து ஃபாதர். சென்னையில எந்த எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? பல்லாவரம் ஃபாதர். பல்லாவரமா? உங்க பங்கு பாளையத்தோட பேரு ஃபாதர்? உங்க பங்கு ஆலயத்தோட பேரு? பிரான்சிஸ் சேவியர் ஃபாதர்.
ஓ பிரான்சிஸ் சேவியர் சர்ச்சுங்களா? பம்மல் கிட்ட இருக்க பிரான்சிஸ் சேவியர் ஃபாதர். பிரான்சிஸ் சேவியர் சர்ச் தானே? ஆமா ஃபாதர், அங்க தான் போறது. அண்ணா மீன் நம்ம மாதா டிவில ஒரே சுருக்கமா நான் சொல்றேன். மாதா டிவிய பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லணும்னா எனக்கு வந்து இட் வாஸ் ரியலி ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு மகிழ்ச்சி ஃபாதர். இந்த மாதா டிவியால எனக்கு ஒரு லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். ஓகே, மகிழ்ச்சி டர்னிங் பாயிண்ட். எந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் ஒரு திருப்பு முனையாகவும் டர்னிங் பாயிண்டா இருக்குது? எந்த நிகழ்ச்சி? எனக்கு காலையில விடிய காலையில வந்து 11 o'clock 11 to 12 ஒரு அடோரேஷன். அந்த அடோரேஷன் தான் எனக்கு அந்த கடவுள் எனக்கு அப்பாத்தினாரு. பிளஸ் மதியானம் ஒரு மாஸ், 1 மணிக்கு ஒரு மாஸ், அண்ட் ஈவினிங் 10 to 11 அது மிஸ்டே பண்ண மாட்டேன். எங்க இருந்தாலும் மிஸ்டே பண்ண அந்த அடோரேஷன். இந்த அடோரேஷனால தான் எனக்கு லைஃப் ஒரு டர்னிங் பாயிண்டா வந்தாங்க. கடவுள் கிட்ட கேட்டு நீ தான் என் காப்பாத்தணும், என் கலரு கை விட்டாங்க, வலியன்னு சொல்லி அந்த கடவுள் தொடர்ந்து தொடர்ந்து அதே மாதிரி ஜெபத்துல இணைந்திருங்க. கடவுள் கட்டாயமா உங்களோட இருப்பார், உங்களை ஆசிரியப்பார். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். விவிலியத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? அப்போ கதிரவனை போல் ஒளிர்ந்தது. கதிரவன்னா சூரியனை போல எது வந்து ஒளிர்ந்தது? உண்மையிலே தொடர்ந்து நம்ம ஜபத்தில் இணைந்திருப்போம். மாறா தொலைக்காட்சி தொடர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தரும். உங்களுக்காக தொடர்ந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜபிப்போம், சரிங்களா? நன்றி 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 நன்றி. அன்பர்களே, சகோதரர் வின்சென்ட் பால் ரொம்ப நல்லா பேசினாங்க, நிறையா பேசினாங்க, நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. மாறா தொலைக்காட்சி வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. சரியான பதில் அவங்களும் சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள். உண்மையிலே அன்பர்கள் சிறப்பாக எல்லாரும் பங்கெடுத்தாங்க, எல்லாரும் நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. எல்லாருக்கும் நன்றிகள், பாராட்டுகள். ஒரு பாடல் பார்க்கலாம் வாங்க. ஏழ்மை வடிவில் மாட்டு தொழுவில் அழகின் குருவாய் வந்தவரே, தாழ்மை கோலம் தன்னில் ஏற்று வாழ்வில் மாற்றம் தந்தவரே. இடைய வந்தது தொழுதிடவோ, மூன்று ஞானிகள் பணிந்திடவோ, முன்னனை உமக்கு பஞ்சனையோ, முன்னைய வாக்கின் முன்னுரையோ. மாதவசூதனை வாழ்த்துகிறோம், ஆடிடை குடிலின் ஆதவ விடிவே போற்றுகிறோம், பார்கழி குளிரின் மாணிக்கமே, வெத்தலை நகரின் பரிசுத்தமே, வானுட வடிவே மாவரனே, பாடிய மகிழ்வோ யாவருமே. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். திருவருகை காலத்தின் முதல் வாரம் இல்லையா, அதனால தகுந்த தயாரிப்பை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்று திருப்பலியில் நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை என்ன? மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 33 to 37 வரை. மானிட மகன் வரும் நாளும் வேளையும் அப்படிங்கிறதான் என்ன இறைவார்த்தை. இன்னைக்கு மனப்பாடம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு நற்செய்தியில் அதிகாரம் 13 இறைவார்த்தை 33
மனப்பாடம் செய்யலாமா? நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்றீங்களா? சொல்லுங்க. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இந்த முதல் வாரத்தில் நம்ம ஒரு மெழுகு தேய்த்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, எதிர்நோக்கின் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, காத்திருக்கிறோம் ஆண்டவருடைய திருவருகைக்காக, இரண்டாம் வருகைக்காக. அப்போது கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும், ஏன்னா ஆண்டவர் வரக்கூடிய நேரம் எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது. அப்போது விழிப்பாக இருப்போமா, கவனமாக இருப்போமா, நம்முடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கிறோமா, மன்னிக்கிறோமா, அன்பு செய்கிறோமா, இதுதான் தகுந்த தயாரிப்பு இல்லையா? பகிர்ந்து வாழ்கிறோமா, இரக்கம் கொள்கிறோமா, உண்மையோடும் நீதியோடும் செயல்படுகிறோமா, இதுதான். இந்த மதிப்பீடுகளை நாம் வாழ்ந்து காட்டுவது தான், நாம் ஒன்றுபட்டு வாழ முயற்சி எடுப்பது தான் தகுந்த தயாரிப்பு. ஆண்டவருக்காக காத்திருப்பது என்பது இந்த மதிப்பீடுகளோடு சேர்த்து தான், சரிங்களா? ரொம்ப அருமை, ரொம்ப நிகழ்ச்சியில் எல்லாம் நல்ல அருமையாக பங்கெடுத்துட்டு இருக்கிறீங்க. அடுத்த வாரமும் அன்பர்கள் நிறைய பங்கெடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அதனால் என்ன பண்ணுங்க, இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க, 735-8080-8087 735-8080-8087 குறிச்சிட்டிங்களா? உடனே எனக்கு நலமா ஃபாதர் அப்படின்னு உடனே டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை எஸ்எம்எஸ் மூலமாகவோ. நானே உங்களை என்ன பண்ணுறேன், அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து இப்பொழுது நான் விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இந்த கொரோனா தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்து விரைவில் கண்டுபிடிக்கப்பட திருவுளம் கொள்வாராக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.